அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறமா ஓவலேஷனுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வைட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ப்ரெக்னன்சி சிம்டமாக இதை நான் எடுத்துக்கலாமா, எப்படி இருந்தால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம், எப்படி இருந்தால் வந்து ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. வைட் டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். ஏஜரன் பண்ணதுக்கப்புறமா எல்லா பெண்களுக்குமே வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பீரியட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 days உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 days வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், கம்மியான அளவு தான் வந்து நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக அந்த மாதிரி தான் இருக்கும், லிக்யூட் டைப்பில் வந்து பெருசாக இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஓவலேஷன் டைம் வந்து உங்களுக்கு ஒரு வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒரு வாட்ரியாக தான் அது இருக்கும். ஒரு முட்டையோட வெள்ளக்கருவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை கொஞ்சம் அதிகமாக வைட் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 3 days வந்து ஓவலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த டேட்டில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம ஹஸ்பண்ட் கூட கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு சிம்டமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெகுலர் பீரியட் ஆகிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பீரியட் ஆனதுலேருந்து ஒரு 14, 15, 16 இந்த டேஸில் வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதாவது கரு வந்து நம்மளோட கர்ப்பப்பையோட உச்சுவரில் வந்து பதியிற ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து வாட்ரியாக லிக்யூட் டைப்பில் அந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சுமே உங்களுக்கு பீரியடு வரைக்கும் நிற்காமல் கண்டினியூவாக லைட்டாக லிக்யூட் டைப்பில் வந்து உங்களுக்கு வாட்ரியாக அதே மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி உங்களுக்கு இருக்குது, வைட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதா வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்காது, ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் கம்மி அப்படின்னு நினச்சிக்கலாம். இது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு 3 days முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அப்படி தான், ஒரு மாதிரி கெட்டியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையாக கெட்டியாக தான் இருக்கும். அது வேறு டைப்பில் நமக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இதுலேயும் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், பீரியட் முடிஞ்சும் இருக்கும், ஓவலேஷன் டைம்லேயும் இருக்கும், பீரியடு ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கும், கண்டினியூவாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில், ஒரு மாதிரி க்ரீனிஷில் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு ஸ்மெல்லும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்கணும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குது ப்ளஸ் ஸ்மெல் இருக்குது, அந்த இடத்துல வந்து இச்சிங்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக எல்லா பெண்களுக்கும் உள்ளது. நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்க வேண்டாம், காமனாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஓவலேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், வைட் டிஸ்சார்ஜ் ஒரு க்ரீமி அந்த மாதிரி இருக்கும். ஓவலேஷனுக்கு அப்புறமா வாட்ரியாக இருக்கும். இவ்வளோதான் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் டிஃப்ரென்ஸு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.